ஹலோ வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள். ஓணம் விழாவை நம்ம ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க போறோம். ஒன்னு வந்து ஆன்மீக தகவல், இன்னொன்னு அறிவியல் தகவல். ஆன்மீக தகவல்னாலே உங்க எல்லாத்துக்குமே இந்த கதை தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, மகாபலி சக்கரவர்த்தியோட கதை தான். மகாபலி சக்கரவர்த்தி அப்படிங்கிறவரு ஒரு அசுரகுல மன்னனா இருக்கிறாரு. அவருடைய நாட்டு மக்களையும் நாட்டையும் நல்ல செல்வ செழிப்பா பாத்துக்கிறாரு. ஆனா மகாபலியோட தொல்லை தாங்காம தேவர்கள் மகாவிஷ்ணு கிட்ட முறையிடுறாரு. மகாவிஷ்ணு ஐந்தாவது அவதாரமா கஷ்யப முனிவருக்கும் அதித்தி நட்சத்திர தேவதைக்கும் வாமன அவதாரமா பிறக்கிறாரு. இந்நிலையில இந்திரலோகத்துக்கே அரசனாகணும்னு சுக்கராச்சாரியர் மூலியமா மகாபலி ஒரு பெரிய யாகம் நடத்துறாங்க. யாகத்தோட முடிவுல தான தர்மங்கள் வழங்கணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையும் இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட வாமனர் தன்னை போலவே 3 அடி நிலம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. வந்திருக்கிறது மகாவிஷ்ணு அவதாரம்னு சுக்கராச்சாரியார் எச்சரிச்சும் மகாபலி கேட்காம அந்த தானத்தை வழங்குறாங்க. இது எப்படியோ தடுக்க நினைக்கிற சுக்கராச்சாரியார் மகாபலி கையில் இருக்கிற கமண்டலத்துக்குள்ளார வண்டா மாதிரி தீர்த்தம் வர வழியில அந்த துவாரத்தை அடைக்கிறாரு. இது தெரிஞ்ச வாமனர் வண்ட விளக்க புள்ள வச்சு குத்துறாரு. அதனால சுக்கராச்சாரியர் தன்னோட கண்ணை இழக்கிறாரு. உடனே வாமனர் விஸ்வரூபம் எடுத்து 1 அடி பூலோகத்திலையும் 2வது அடி மேலோகத்திலையும் 3வது அடி எங்க வைக்கன்னு கேக்கு. மகாபலி தன்னோட சிரச காண்பிக்கிறாரு ஒரு வேண்டுதலோட. வருஷத்துக்கு 1 தடவை என்னோட மக்களை திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு பார்க்க வருவேன் அப்படிங்கறது வேண்டுதலா வைக்கிறாரு. வாமனரும் அந்த வரத்தை கொடுத்துட்டு மகாபலிய பாதாள லோகத்துக்கு அனுப்பிடுறாரு. வருஷம் வருஷம் சின்னம் என்ற மலையாள மாதத்தில் வரும் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு மகாபலி சக்கரவர்த்தி மக்களை பார்வையிட வரதா ஐதீகம். அதனாலதான் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு மக்கள் ஓணம் செலிப்ரேட் பண்றாங்க. இப்ப நம்ம அறிவியல் தகவலை பார்க்க போறோம். தமிழ் மக்களுக்கு தை திருவிழா மாதிரி மலையாள மக்களுக்கு ஓணம், அதாவது இது ஒரு அறுவடை திருவிழா. மார்ச் மாசம் ஆரம்பிச்சு ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் தென்மேற்கு பருவக்காற்றின் மூலயமா அதிக மழை பெஞ்சு விவசாயம் செழிப்பா இருக்கும். ஆகஸ்ட் மாசம் இறுதியில விளைஞ்சதெல்லாம் அறுவடை செஞ்சு கடவுளுக்கு படைச்சு ஓணத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஜாதி, மதம், இனம் இந்த மூணையும் பார்க்காம எல்லா மக்களும் ஒன்றா செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல் தான் இந்த ஓணம். இந்த சீசனில் அதிக பூக்கள் பூக்கிறதுனால அதையெல்லாம் பூக்கோளம் போட்டு பெண்கள் கொண்டாடுறாங்க. காய்கள் பழங்கள்லாம் அதிகமாக விளைஞ்சதால விரதம் இருந்து சத்தியா உணவை சமைச்சு அதை கடவுளுக்கு படைச்சிட்டு அவங்களும் சாப்பிடுவாங்க. இந்த விருந்து சாப்பாட்டில் குறைஞ்சது 25 ஐட்டம் இருக்கும். ஒருவேளை 25 ஐட்டம் சமைக்க முடியாட்டியும் 5 to 10 ஐட்டமாவது சமைச்சு கடவுளுக்கு படைப்பாங்களாம். அதிக மழை பெஞ்சு ஆறுகள்லாம் நிரம்பி இருக்கிறதுனால சுத்தி இருக்கிற கிராம மக்கள் படகு போட்டி வச்சு கொண்டாடுவாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இந்த திருவிழா 10 நாள் கொண்டாடுறாங்க. அவங்க வளர்த்துற யானைகளுக்கு அலங்காரம் பண்ணி கொண்டாடுவாங்களாம். புலிக்களிங்கிறது ஆண்கள் புலிவேஷம் போட்டு ஆடுவாங்களாம். கைகொட்டி களி, தும்பி துள்ளல், திருவாதிர களி இதெல்லாம் பெண்கள் ஆட நடனம். இன்னும் நிறைய இருக்குங்க, அதை சொல்லி மாளாது. இந்த ஓணத்தோட ஸ்பெஷல் எலிமெண்ட்டை கிஃப்ட் ஷேர் பண்ணிக்கிறது தான், அதாவது கோல்டு சில்வர் ட்ரெஸ்ஸஸ்ன்ட்டு அவங்களால முடிச்சதை கிஃப்டாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. 10 நாள் 10 நட்சத்திரங்களை பிரதானமாக வச்சு கொண்டாடுறாங்க. அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம். இதில் கடைசி 7 நாள் மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடுவாங்க. திருவோண நட்சத்திரத்தோட இந்த திருவிழா முடியுது. MTC சார்பா எ வெரி ஹாப்பி ஓணம் டு ஆல். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் இன்ஃபர்மேஷன்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரணும்னா எங்கள் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இன் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.